அண்ணாமலை வெளியீடும் ஆதாரம் சிக்கும் அமைச்சர்கள். அதாவது அண்ணாமலை ஜி வந்து சமீப காலமா சொல்ற ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஊழல்களையும் வெளியெடுத்து விடுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. இப்ப அதுல வந்து ஒன்று நம்ம மின்சாரத்துறை, ரெண்டு போக்குவரத்துறையா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஒட்டன்சத்திரத்து அருகில வந்து மணல் வந்து கடத்துறாங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதனால பாஜகவினர் மொத்த பேரும் போய் அங்கே தகராறு பண்ணி அதை எடுக்க விடாம தடுத்தாங்க. தடுத்த உடனே காவல்துறை வந்துச்சு, பெரிய எல்லா அதிகாரிகளும் எல்லாரும் வந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இதுக்கு ஹெட் யாருன்னா ஒரு அமைச்சர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொன்னாங்க. அவர் போன் பண்ணி எல்லாம் நம்மால் தான் விடு அப்படின்னு. அது இப்ப வந்து இன்னொரு ஆதாரம் கிடைச்சிருச்சு, இப்ப மூணாவது ஆதாரம். எப்படின்னா ஏற்கனவே இந்த ரெண்டு ஆதாரம் ஊழல் ஆதாரம் கிடைச்சதுல இப்ப மூணாவது, இவங்க மூணாவது அமைச்சரையும் சிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ஒரு ஒரு ஆளா சிக்குவாங்க. இது வந்து மணல் குவாரி, தாது மண, தாது வளம் அந்த செக்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குவாரி சாண்டு இதுங்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சருக்கு கொடுக்குறாங்க அவங்களுடைய இன்சார்ஜில. இப்படி ஒவ்வொரு துறையிலயும் ஒரு ஒன்னா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே, இப்ப 6 மாசம் ஆச்சு, கடகடன்னு ஆரம்பிக்கணும். ஆட்சி வந்து 4.5 வருஷம் தான் இருக்கும்னு கூட கேரண்டி எப்படி இருக்கும்? எவனாவது என்னத்தையாவது நடுவுல கிளப்பி விட்டுட்டு ஏதாவது பிரச்சனை ஆனா கூட அப்படி இப்படி முன்ன பின்ன இருக்கும். இல்லைன்னாலும் செந்தில்குமார் சொல்ற மாதிரி வேற விதமான ரூட்ல கூட போவோம். அதனால இப்ப வந்து மூணாவது ஆதாரங்கள் வெளியிடப்படும். இந்த ஆதாரத்தை வந்து பொறுப்பா மொத்தத்தையும் அதை கொடுத்து யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எல்லாத்தையும் பார்த்து இந்த அமைச்சரை வந்து பதவியில இருந்து நீக்கிறதா அப்படின்றது இது திமுக அரசுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படும் மூணாவது ஊழல் பட்டியல் மாதிரி இருக்குது. இவர் வந்து இது மேல நடவடிக்கை எடுப்பாரா, இந்த துறை இருக்கிற அமைச்சரை மாத்துவாரா, இல்ல அவங்க அதற்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கலன்னா இதை வந்து ஆளுநர் இடத்துல போய் அண்ணாமலைஜி இந்த மாதிரி இந்த ரெக்கார்டுங்களை எல்லாம் ரெடி பண்ணி போலீஸ்ல அந்த கேஸு கேஸு அந்த ஸ்டேட்மெண்ட்டு வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க கொடுப்பாரா இதுன்றது தெரியும். ஆக மொத்தம் ஒவ்வொருவரு ஊழல் மந்திரிகளா ஒரு ஒருத்தவங்களா சிக்கிறாங்க. அவங்களுடைய ஆதாரங்கள் ஒன்று ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது மூணாவது கவுண்ட் வச்சுக்கலாம் பொதுமக்கள்.